சந்தைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே முஃமினான அடியார்கள் மற்றும் முஃமின் அல்லாதவர்கள் இருவர்களுக்கும் உண்டான அமலுடைய விஷயத்தில் வித்தியாசத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அமல் என்றால் நற்காரியங்கள். அந்த நற்காரியங்கள் ஒரு முஃமின் செய்கின்றான், ஒரு நற்கர்மங்கள் முஃமின் அல்லாத ஒருவன் செய்கின்றான். இந்த இருவர்களுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம்தான் என்ன என்பதை இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அது என்ன என்பதை நாம் பார்த்துவிடலாம். ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே 2162வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் காஃபிர, நிச்சயமாக இறை மறுப்பாளராக இருந்தார் முஃமின் அல்லாதவர், இறை மறுப்பாளர். இதா அமில ஹசனத்தன், அவர் ஒரு நல்ல ஒரு அமல் செய்கின்றார், இல்லாத எளிய ஏழை மக்களுக்கு தான தர்மம் செய்கின்றார், இது போன்ற எத்தனையோ நற்கர்மங்களை உலகத்தில் புரிகிறார். அப்போ ஒரு முஃமினான ஒரு அடியார், நிறைய செல்வங்கள் இருக்கிறது, நிறைய அல்லாத செல்வத்தை கொடுத்துருக்கான், பலத்தை கொடுத்துருக்கான், எல்லாம் கொடுத்துருக்கான், அவர் ஒன்றுமே செய்யலையே, அவர் காஃபிராக இருக்கார், நிறைய நற்கர்மங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காரு, யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுத்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்குள்ளேயே பல சந்தேகங்கள் வரலாம். அப்போ இவருக்குலாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய போகிறான், உள்ளத்தில் கலிமா இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா கிடையாது, ஆனால் நிறைய நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கின்றார் ஒரு காஃபிர். அப்போ அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் காஃபிர இதா அமில ஹஸரத்தன், ஒரு நல்ல அமலை ஒரு காஃபிர் செய்யக்கூடியவராக இருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உதுமிம பிஹா துமதன் மினத் துன்யா, அல்லாஹ் அந்த காஃபிருக்கு முஃமின் அல்லாதவர்களுக்கு இந்த துன்யாவிலே செல்வங்களை வாரி வாரி வழங்குவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த துன்யாவில் அவருக்கு அறியாத ஒருத்தர் வந்து செல்வம் வந்து குடிச்சுக்கிட்டே இருக்கு, நல்ல உணவை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். அல்லாஹினுடைய புறத்தில் மனித சமுதாயம் என்பது ஒன்று தான், அது நல்லா வணங்க நம்மளை படைச்ச ரப்பருக்கான அவன் பார்வையில் மனித சமுதாயம் என்பது ஒன்று தான் இல்லையா, அந்த மனித சமுதாயத்தை அனைத்தையும் படைத்தவன் நம்மை படைத்த ரப்பில் ஆரம்பித்தான். என்ன ஒரு சின்ன வித்தியாசம், சில மனித சமுதாயத்திற்கு உள்ளத்தில் களிமா இருக்கு, சிலருடைய உள்ளத்தில் களிமா இல்லை, அதுதான் வித்தியாசம். இவர் மூமினா இருக்காரு, இவர் காஃபிரா இருக்காரு, அந்த வித்தியாசம் மட்டும்தான். ஆக மொத்தம் மனித சமுதாயத்தை எல்லாம் படைச்சான் இல்லவா, அப்ப எல்லாத்தையும் பேணி பாதுகாக்கக்கூடிய முழு பொருளும் நம்ம படைச்ச ரப்பில் ஆரம்பிக்க இல்லை. அந்த தருணத்தில் இந்த ஒரு மூமினல்லாத ஒரு அடியான் செய்யக்கூடிய அந்த நல் அமலுக்கு, அந்த வணக்க வழிபாடுக்கு அல்லாஹ் ஜல்லஷானத்தில் உலகத்திலேயே நல்ல ரிசுக்கை, நல்ல உணவை அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான், துன்யாவிலே அவன் செழிப்பாக அல்லாஹ் வைத்திருப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். அடுத்து வ அம்மல் முஃமின், ஒரு முஃமினான ஒரு அடியான், ஃபைன்னல்லாஹ, அவன் செய்யக்கூடிய ஒரு நல்ல அமல், உலகத்தில் தொழுகிறான், தான தர்மம் செய்கிறான், குர்ஆன் ஓதுகிறான், சதக்கா செய்கிறான், இப்படிலாம் நல்லா நல்ல அமல்கள் புரிகின்றான் அல்லவா, அந்த நல்ல அடியானுக்கு மூமினுக்கு ஃபைன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யத்தகிரு லஹு ஹஸனாத்திஹி ஃபில் ஆகிரா, அவனுக்கு அல்லாஹ் சோதனைகளை அதிகமாக கொடுத்து அவன் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு உண்டான பகரத்தை, அந்த நன்மையை ஆகிரத்தில் அல்லாஹ் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி வரக்கூடிய அந்த பயணத்திற்கு உனக்கு ஒரு கட்டிச்சாதமாக, ஒரு புளிச்சோராக, ஒரு லெமன் சாதமாக அதை நான் வச்சிருக்கேன்ப்பா, நீ பயணத்தில் போயிட்டு இருப்ப, அங்கே பசி எடுக்கு, அங்கே பசி எடுத்தால் அந்த உணவை பிரித்து உன் வாயில் நடப்பேன், கபூரில் உனக்கு நன்மை தேவைப்படும், அந்த நேரத்தில் நீ செய்த அமலை கொண்டு வந்து உனக்கு கொடுத்து வேதனையை குறைப்பேன்,
மஷ்ர் மைதானத்திலே நான் கேள்வி எனக்கு கேட்கும் பொழுது நீ திணறிக் கொண்டிருப்பாய், அந்த நேரத்திலே நீ செய்த நல்லாமலை எடுத்து நான் உனக்கு அந்த கேள்வி எனக்கை நான் குறைப்பேன். நாளை மறுமையிலே மஷ்ர் மைதானத்திலே கேள்வி எனக்கு முடிந்ததற்கு பிறகு சொர்க்கமா நரகமா என்ற அந்த பதட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே நீ இங்கு புரிந்த நல்லாமல்களை கொண்டு வந்து உனக்கு நரகத்தை ஹராமாக்கி சுமனத்தை உனக்கு வாஜிபாக்கி கொடுப்பேன். ஆனால் நீ துன்யாவில் என்ன செய்யணும், பொறுமையாக சபுராக இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹு ஜல்லா நபிநாயகம் சல்லாசனம் மூலியமாக சொல்லித்தரலாம். அப்போ ஒரு முக்மின் செய்யக்கூடிய அந்த நல் அமல்களுக்கு அல்லாஹு ஜல்லஸ்வானத்தால் மறுமையிலே அவர் உண்டான கூலியை கொடுக்கின்றான். அடுத்து அந்த மூமின் அப்படியே அல்லாஹ் விடலை, சரதாலை சார்ந்த ஹதீஸை முடிக்கலை வருமா, கடைசியாக சொல்லி முடிக்கிறாங்க, விடலை இருந்தாலும் கூட சொல்கிறாங்க கடைசியாக அவன் செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடுடைய மறு பலனாக அவனுக்கு இந்த துன்யாவிலேயும் நல்ல உணவை அவனுக்கு நான் கொடுப்பேன். நல்ல உணவென்றால் சாப்பாடு ரொட்டி புரோட்டா அப்படி நினைச்சிடக்கூடாது. நல் உணவை உள்ளது நல்ல ஆடை, நல்ல மனைவி மக்கள், நல்ல குழந்தை, நல்ல பொருளாதாரம், நல்ல செல்வம், அனைத்துமே ரிசுக்கில் கட்டுப்படும். அனைத்துமே என்ன செய்யும், ரிசுக்கில் கட்டுப்படும். அப்போ ஒரு மூமினுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் துன்யாவிலேயும் கொடுப்பேன் ஆகிரத்திலேயும் கொடுப்பேன். துன்யாவில் கொடுக்கக்கூடிய நான் சோதனைகளை அள்ளி கொடுப்பேன்றான், சோதனைகளை அள்ளி கொடுப்பேன். ஒரு விஷயத்தை நம்ம விடங்கள் மூமினாக நம்ம வாழ்கிறோம், முஸ்லீமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அல்லாஹ் என்ன செய்வோம் அப்படின்னா ஆரம்பத்திலே நமக்கு ஒரு சோதனையை கொடுக்கணும், ஒரு சோதனையை கொடுக்கணும். அந்த சோதனையை நம்ம கையாள முடியாமல் அல்லாஹுவை நினைத்து பார்க்காமல் நாம் செய்யக்கூடிய தவறை எண்ணி நாம் தௌபா செய்யாமல் அதை அப்படியே விட்டுட்டு உதாசீனப்படுத்தி விட்டுட்டு அல்லாஹுவை மறந்துட்டு அந்த சோதனையை உருவாக்கி கொள்ள முடியாமல் உலகத்திலே வாழ்ந்தோம் என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அல்லாஹ் எடுப்பான். என்ன அல்லாஹ் எடுப்பான், அந்த சோதனையை விட்டு அவனை என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் போக்கிட்டு செல்வதற்கு ஆச்சரியமா இருக்கு. குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான் செல்வத்தை கொடுக்க ஆரம்பிச்சான், இல்லை உனக்கு சோதனையை கொடுத்து பார்த்தேன், சரியா உனக்கு கஷ்ட நஷ்டத்தை கொடுத்து பார்த்தேன், அந்த நேரத்தில் என்ன நினைக்கிறேன் பார்த்தேன், இல்லை அப்போ ஆக மொத்தம் எதுவுமே இனிமேல் உனக்கு தரமாட்டேன், செல்வத்தை தள்ளி கொடுக்க போவேன். ஏண்டா அந்த நேரத்தில் அந்த சோதனை நேரத்தில் கூட நீ என்ன நினச்சி பார்க்கல, அப்போ செல்வத்தை கொடுத்தா நீ சொந்தமாக இங்கே நினச்சி பார்க்க மாட்டேன், அதனால் நீ அதை வச்சு நீ சொற்களோகத்தை கூட உலகத்தில் நீ வாழு, சரியா பள்ளியாசலை மறந்துரு, தௌபாவை மறந்துரு, இஸ்திக்ஃபார் மறந்துரு, என்னை நினச்சே பார்க்காது, அமலின் பக்கம் உன்னுடைய சிந்தனை போக வேண்டாம் என்பதாக நினச்சி அல்லாஹத்தில் செல்வத்தை அல்லா நினைச்சிருவான். அந்த மனசனுக்கு அல்லாஹ் கொடுப்பான், கொடுத்துட்டாங்க சுத்தமாக அல்லாஹ் ஒரு மறந்த நிலைமை அவனுக்கு ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் இப்படிப்பட்ட அவல வாழ்க்கையை மட்டும் உங்களுடைய சமூகத்தை அல்லாஹ் பாதுகாக்கவே, எந்த சூழல் வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் அல்லாஹுவை மறக்கக்கூடிய ஒரு தருணம் ஒரு மனிதனுக்கு ஒரு உண்மைக்கு எப்பொழுதுமே வந்துவிடக்கூடாது. அதைத்தான் இங்கே அழுத்தமாக நமக்கு என்ன செய்கிறாங்க சொல்லித்தர்றாங்க. அப்போ ஒரு உண்மையின் ஒரு காஃபி ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன, இருவர்களுமே நல்லவர்கள் கூறுகின்றார்கள், அந்த காசிற்கு அல்லாஹ் துன்யாவிலே எல்லாத்தையும் கொடுத்துருவான், நாளைக்கு மறுமையில் ஒன்றுமே கிடையாது, நாளைக்கு மறுமையில் ஒன்றும் கிடையாது, மூமின் அல்லாத நிலைமை உருவாகிறான், ஏன் கொண்டு போய் நல்லது போட்டுருவான். ஒரு மூமின் இருக்கான், அவன் நல்லவர்கள் கூறுகின்றான் என்றால் துன்யாவிலேயும் கொடுக்கின்றான் ஆகிரத்திலேயும் அல்லாஹ் ஜலசானால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நற்கூலிகளை வழங்குகின்றான் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். இதைத்தேங்க அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒரே ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறோம், ரொம்ப அற்புதமான ஆயத்து, மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் வ உன்ஸா, ஆண்களும் பெண்களும் இந்த இரு பாலர்களிலிருந்தும் நல் அமல் செய்யக்கூடிய ஒருவன் ஒருவன் அவன் முஃமினாக இருந்தால் அவனுக்கு அழகான வாழ்க்கையை தையிபாவான வாழ்க்கையை மனமான வாழ்க்கையை உலகத்திலே நான் அவனை வாழச் செய்வேன். அல்லாஹ் ஜலசானத்தால் குர்ஆனில் சொல்லித்தர்றான், வள நஜிசி என்னகும் அஜிரகும் எஹ்சனி மாக்கானும் யாமலும்,
அது மட்டுமல்ல, உலகத்தில் அவங்க எவ்வளவு அமல்கள் புரிந்திருக்கின்றார்களோ அதற்குண்டான நிரப்பமான கூலிகளை ஆகிரத்திலையும் அந்த மனிதனுக்கு நான் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லித்தர்றான். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஹதீஸ்லேயும் நமக்கு அந்த கருத்தை அர்த்தமாக நமக்கு சொல்லித்தர்றாங்க. ஆக மொத்தம் மூமினாக வாழக்கூடியனா அல்லாஹுக்கு அஞ்சு அவன் கட்டளை பிறப்பித்த அனைத்தையும் முழுமையாக எடுத்து அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹினுடைய புறத்திலே வெற்றி பெற்ற மூமின்களாக நாம் ஆக முடியும். அப்படிப்பட்ட உயர்ந்த இஹ்லாசான மூமினாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியான் புரிவானாக. மரணிக்கின்ற அந்த தருணத்திலே கலிமாவோடு மரணிக்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு சேர்த்து தருவானாக. குஃப்ரை விட்டும் ஷிர்கை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹு தஆவா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.